ஹைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி மின்ட் ரைஸும் அண்ட் காலிஃப்ளவர் 65 எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புதினா சாதத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு கை அளவு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அரை பத்த தேங்காய். இதுதான் தேவை புதினா சாதத்துக்கு. இதை அரைச்சிட்டு மற்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட காமிச்சதெல்லாம் இந்த பாருங்க அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு பேஸ்டாக இருந்தால் போதும். புதினா சாதத்துக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் பாதி தான் போட போகிறேன், பாதி பச்சடிக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு லவங்கம், ரெண்டு பச்சை மிளகாய். ஆல்ரெடி நம்ம அரைச்சதுலேயும் ரெண்டு போட்டிருக்கோம். வாங்க தாளிக்கிறத பார்க்கலாம். குக்கரில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இதில் நெய் போட்டுட்டேன் பாருங்கள். நீங்கள் நெய் வேணாலும் குறைச்சிக்கலாம், ஆனால் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். நான் நெய் போட்டுட்டேன். இப்போது நான் எடுத்து வச்சு இல்லைங்களா, பட்டை லவங்கம் ஏலக்காய் அதை தாளிக்க போடுறேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் இல்லைங்களா, ஒரு ஒன்றரை வெங்காயம் வச்சுக்கோங்க பெருசு. அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அதை வதக்கலாம். இப்போது அதில் இந்த ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன். நான் ஆல்ரெடி அந்த இதுலேயும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்தை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு லைட்டு பிங்க். புதினா சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து நாங்கள் காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னா, காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதில் இருக்க புழுவெல்லாம் வரத்துக்கு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, ஜஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இந்த பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய டீஸ்பூன் போட்டோம். இதில் கொஞ்சம் கூட அவ்வளோதான். இப்போ நிறுத்திக்கோங்க. இப்போது அந்த இஞ்சி போட்டு போட்டது பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சி இல்லைங்களா, அதை இதில் போட போகிறோம். இப்போ இந்த சட்னி போட்டு எல்லாமே வதக்கிட்டுருக்கேன். வதங்கில் கொஞ்சம் மேலே என்ன வருது இல்லைங்களா, அவ்வளோதான். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் தேவையான மசாலா எடுத்து போடணும். இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பாருங்க, இவ்வளோதான். தனியாக பொடி இதுவும் பாருங்க, இவ்வளோதான். மிளகாய் தூள் கம்மியாக, இவ்வளோதான். காரம் கம்மியாகவே போட்டுங்க. இதில் இளம்பூன் இப்போ மசாலா போட்டோம் இல்லைங்களா, கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் தனியாத்தூள், அதில் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு காமிக்கிறேன். இதுலேயே உப்பு போட்டிருங்க. நான் கிறிஸ்டல் சால்ட் தான் போடுறேன், கல்லுப்பு. இதில் நான் இப்போ வந்து நார்மல் ரைஸ் தான் போட போகிறேன். நார்மல் ரைஸ் 1.5 கப் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சது ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை வடிகட்டிட்டு அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸும் போட்டுக்கலாம். இதே மெத்தட் தான், பாஸ்மதி ரைஸ் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் நார்மல் ரைஸ்லேயே பண்ணி தான் காமிக்கிறேன். இப்போது நான் நார்மல் ரைஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், நார்மல் புழுங்கரிசி தான். இதை வந்து இப்போ வதக்கிட்டு இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றது ஒன்றும் வேண்டாம். இதை போய் கிளறிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றது இப்போ காமிக்கிறேன். நான் 1.5 போட்டதுனால நான் இதில் வந்து 2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் கொஞ்சம் பால், நார்மல் பால் ஊற்ற போகிறேன், காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 2 கப் அரிசி, 1.5 கப் அரிசி போட்டிருக்கேன். அதனால் 2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். 2 கப் தண்ணியும் 1/2 கப்க்கு நார்மல் குடிக்கிற பால் இல்லைங்களா, அவின் பால், அது ஊற்ற போகிறேன். ஸோ இதில் வந்து நான் 1/4 கப் தான் பால் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதை வந்து லிட் போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் நான் காலிஃப்ளவர் 65 சொல்லியிருக்கேன். இது என் ஸ்டைல் ஆஃப் 65, என் ஸ்டைல் ஆஃப் புதினா ரைஸுங்க. ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இவ்வளோதான் பார்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இதுக்கு கடலை மாவு பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. 1 ஸ்பூன் போட்டேன், இப்போ இன்னொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது கொஞ்சோண்டு கரம் மசாலா, ரொம்ப வேண்டாம். இப்போ பாருங்கள், இவ்வளோதான் கரம் மசாலா. அடுத்தது இவ்வளோண்டு இது வந்து தனியா பொடி, இந்த மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இவ்வளோதான். இதுலேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போது மைதா 1 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1. இப்போது இதில் அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம போட்டதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது என் ஸ்டைல் ஆஃப் 65. இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம 65 நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்களா, ஆனால் இது ஒட்டாது. சிலதெல்லாம் ஸ்டிக்கி ஆகும், ஆனால் இது ஒட்டாது. இதே மெத்தடில் செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு உங்கள் டெஸ்ட்டில் எடுத்தான். இப்போது பாருங்கள், புதினா சாதம் ரெடி. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, அதே அளவு வேணுமே, இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த டிஸ்பிளேயில் காமிக்கும். இப்போது புதினா சாதம் ரெடி. புதினா சாதம் 65, பச்சடி, இது கொஞ்சோண்டு தயிர் சாதம், எங்களுடைய லஞ்ச் காம்போ இதுதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.